ராஜேந்திரன் சுப்பையா அவருடைய குடும்பத்தார் அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருக்கிற அவருடைய நண்பர்கள் சொந்த பந்தம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்பர் 15 5th கிராஸ் ஸ்ட்ரீட்டு லேக் ஏரியா நுங்கம்பாக்கம், இது என் அட்ரஸ்ஸு. இது ரவீந்திரன், நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. படம் பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க, அதனால அட்ரஸ் கொஞ்சம் நோட் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். எங்ககிட்ட வந்தீங்கன்னா படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, படம் எடுக்கிறதுல இப்படி இப்படி எல்லாம் மாட்டிட்டு முடிச்சோம் நாங்கெல்லாம் அப்படிங்கிறது அதை சொல்லிடுறோம், தெளிவுபடுத்திடுறோம். அதை தெளிவுபடுத்திட்டாலே ஓ இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றாலே அப்புறம் நீங்கள் கரெக்டான ரூட்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓ ப்ரொடியூசர் இந்த எழுத்தா கூட ரவீந்தர் அவர்கள் வந்து ரொம்பவும் ஏன்னா ஃபங்க் ஆயிடுவாங்க, ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஃபங்க் ஆயிடுவாங்க, அப்புறம் இது கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தாட்டு வந்துடும். அதெல்லாம் ஜெயகிருஷ்ணாவுக்கு வந்து அந்த ஃபீலிங் டைரக்டருக்கு அதெல்லாம் வராத அளவுக்கு, அதே மாதிரி நடித்தவங்களுக்கு வராத அளவுக்கு ரவீந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சுந்தரராஜன் ஃபோன் பண்ணப்பில் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட எப்பா கொஞ்சம் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், அதனால் திருச்சியிலேருந்து புறப்பட முடியல, ஷூட்டிங்கு விடமாட்டேங்கிறாங்க, தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த நேரத்துலேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளைக்கும் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ போகிற இல்லை போய் எப்படியாவது, என் கிளாஸ்மேட்டு தான், அதனால் என்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நான் வர முடியல, வருத்தப்பட போகிறாங்க, அதனால் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கிட்டையும் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வர முடியாமல் போயிடுச்சு, அதனால் அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தெரியாது நானே லேட்டாக போவேன்ட்டு, ஏன்னா அது ஃப்ளைட் 5 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு, இதுக்கு 2 காரை கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா என் வைஃபும் வந்து பூர்ணிமாவும் இன்றைக்கி ஒரு முக்கியமான டான்ஸ் ப்ரோக்ராமு அதை அரங்கேற்றோம், அதனால் மியூசிக் அகாடமி அவங்க போகணும். ஸோ டிலே ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு போய் நான் ரெடியாகி நான் வரணும், அதனால் 2 காராக கொண்டு சொல்லி 2 காரும் வந்தால் கார் உள்ளே வர முடியல ஏர்போர்ட்டுக்குள்ளே. 5 மணிக்கு ஃப்ளைட் வந்துடுச்சு, வெளியே வந்தால் கார் வர முடியல. என்னடான்னா நம்ம பிரதமர் இறந்த அவர் வாஜ்பாய் ஐயாவுடைய அஸ்தி வந்து டெல்லியிலேருந்து வந்துருச்சு. ஸோ அதை அந்த வேனில் வச்சு அஸ்தி எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிஜேபி அவங்க ஒரு 10-30-40-50 கார் உள்ளே நிறுத்திட்டாங்க, வேறு எந்த காரும் வெளியிருந்து உள்ளே வர முடியல. ஸோ வந்து நின்றுட்டோடனே இப்போ கடைசியில் பார்த்தா எல்லோரும் வந்து எனக்கு கை கொடுத்து நானும் அந்த கூட்டத்தில் கொடுத்த மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எங்களுடைய காரெல்லாம் வெளியிருந்து வர வேண்டி வந்தது. அப்புறம் வந்தப்போ அவங்க ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா இந்த ஆக்ரி ரஸ்தான் ஒரு ஹிந்தி படம் அமிதாப் பச்சன் வச்சு எடுத்தேன், அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு மினிஸ்டர் அரசியல்வாதி அவர், அந்த மினிஸ்டர் வர்றாருங்க போது அவருக்கு வரவேற்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு க்ரௌடு தேவைப்பட்டது. அவ்வளோ பெரிய க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இப்போ 7000 பேர் எல்லாம் காமிக்கணும், க்ரௌடை காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் அத்தனை பேர்த்துக்கு எப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டில் எப்போ சேர்த்துறது, எப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு போட்டு பேமெண்ட் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில். ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஒரு 10000 பேராவது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2000-2500 குச்சியெல்லாம் ரெடி பண்ண சொல்லி சொல்லி ஃப்ளாக் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு கரெக்டாக ஜனவரி 7 அப்படின்னு சொன்னோம்னா என்னுடைய ஃபேன்ஸ் பூரா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாம் வண்டி வச்சுட்டு வேணு டெம்போ வேணும் அது இது எடுத்துகிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. காலையில் நேராக என் அட்ரஸுக்கு வந்த உடனேயுமே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃப்ளாக் ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு முக்கியமான மாநாடு அதனால் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி பெசன்ட் நகருக்கு அப்படியே எல்லா வண்டியும் திருப்பி சொல்லி சொல்லி அப்புறம் அமிதாப் அவர்கள் நடிக்கிறதுக்காக வந்துருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜே ஜேன்னு வந்தோடனே அவர் சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த க்ரௌடு வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு ஷார்ட்டில் என்ன பண்ணணும்னா எப்படி இப்படி ஒரு க்ரௌடு எப்படி வந்தது, எப்படி இத்தனை பேர் சார், நீங்கள் ப்ரொடியூசர் என்ன ஆனார் என்ன ஆவார் அப்படின்னாரு.
அப்புறம் தான் சொன்னேன், இல்லை இல்லை இது எனக்கு வந்து ரசிகம் பண்ணேன், அவள் தமிழில் தான் சத்தம் போட்டு வருவான் பாக்யராஜ் வாழ்க்கனா நான் டப்பிங் பண்ண போகிறோமில்ல, அதனால் ஹிந்தியில் டப்பிங் பண்ணி சத்ருபதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிந்தியில் என்ன போடணுமோ போட்டுக்கலாம், அதனால் இப்போ அது தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த க்ரௌடை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த கிளைமேக்ஸை ஒரு ரெண்டு மூணு கேமரா வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு எடுத்து கூட்டத்திலேருந்து அப்படியே அமிதாப் பச்சன் நானும் கார் ஏறி ஒரே ஓட்டமாக ஓடிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே நின்றுருந்தோம்னா அந்த ரசிகர்கிட்ட அவரும் கஷ்டம் நானும் கஷ்டம், அதனால் வண்டி ஏறி ரெண்டு பேரும் போயிட்டோம். என்ன 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 அந்த க்ரௌடெல்லாம் வேறு இடத்துக்கு போகட்டும், அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஷூட்டிங் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் ஒரு 500 பேர் க்ரௌடை வச்சுருக்கோம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு, அவங்க மட்டும் இருப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் காணாமல் போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் என் வீட்டுக்கிட்ட வர சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் போய் ஃபர்தராக ஷூட்டிங் எடுத்தோம். எது ஞாபகம் வந்ததுன்னா மேனேஜ் பண்ணதில் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அஸ்தி வந்தோடனே முன்னால் ஒரு ரதம் வச்சுட்டாங்க, அது கூட 30 காரு ஒரு 30 மோட்டர் சைக்கிள் இதுன்னு, அதோட ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே சென்டராக இவங்க இருந்துக்கிட்டாங்க. இப்போ ரோட்டில் வர்றத எல்லா காருமே எங்கள் கார் எல்லாமே பின்னால். அப்போ பார்த்தா பிஜேபி அடையப்பா வாஜ்பாய் அந்த அஸ்திக்கு எத்தனையா க்ரௌடு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டிகளாக வந்துட்டுருக்கு, வண்டிகளாக வந்துட்டுருக்கு, என்னவே முடியலங்கிற அளவுக்கு நாங்களும் ஸ்லோவாக வர்றோம் வரும். என்னையா அப்படின்னா இல்லை அந்த வேன் முன்னால் போயிருங்க, அந்த வேன் முன்னால் போகிறதுக்காக அத்தனை பேர்த்தையும் அஸ்தி வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போலங்க, அப்புறம் போலீஸ் கிலீஸ் எல்லாம் சார் என்னங்க எல்லா வண்டியுமே எல்லோரும் வெளியூர் போகிறதா அங்கே இங்கே எல்லோரும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்புறம் அவங்களை நீங்கள் ஒரு ஓரமாக ஊர்வலம் பண்ணுங்கள் இந்த சைடில் அவங்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வர முடிஞ்சது. அப்படி வர்றதும் வீட்டுக்கு வரும்போதே 6:30 7 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிசப்ஷன் இருந்தது, நான் சொன்னேன் அதுக்கு போய் இங்கே இன்னும் ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பாங்க அப்செட் ஆகி, அதை அதனால் ரிசப்ஷன் எப்படி 10 மணி வரைக்கும் மாப்பிள்ளை இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் நைட்னால் கொஞ்சம் நேரத்தில் உணச்சிடலாம் ரிசப்ஷன் தான், அதனால் நல்லா அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால் மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் நன்றி இது வாழ்த்து சொல்லுங்க வந்திருக்காங்க அவங்களுக்கும் உங்களுக்கும், இன்னும் மெயினாக சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது வரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.